ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல். நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு வீடியோவை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அது என்னங்கிறது நீங்கள் இன்ட்ரோலே கொஞ்சம் பார்த்துருப்பீங்க. அதாவது வானத்தில் நேற்று இரவு நடந்த அந்த ஒரு சந்திர கிரகணத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக சந்திர கிரகணங்கிறது ஆண்டில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய ஒரு முக்கிய விஷயம். ஸோ கிரகணம் அப்படிங்கிறது சூரியன், சந்திரன், பூமி இவங்க எல்லாருமே ஒரே நேர்கோட்டில் வரும்போது நிகழக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு. இந்த நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 4 முறை நடைபெறும். ஒரு ஆண்டுக்கு 2 சூரிய கிரகணம், 2 சந்திர கிரகணம் என்று ஒரு ஆண்டுக்கு 4 கிரகணம் நடைபெறும். அந்த கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதோடைய இருக்கக்கூடிய இதை பொறுத்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். ஸோ நேற்று நடந்த இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெனுபுருள் பகுதி நேர சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுது. அப்படின்னா என்னன்னா, நேற்று தினம் நடைபெற்ற சந்திர கிரகணம் ரொம்பவே பயங்கரமாக நடந்திருக்கு. நைட்டு தினம் நடந்த இந்த சந்திர கிரகணம் சித்ரா பௌர்ணமியில வெள்ளிக்கிழமையில புத்த பூர்ணிமை கூடிய அந்த நன்னாளில் நடந்திருக்கு. இந்த நன்னாளில் நேற்று தினம் சந்திரனுடைய அந்த இது விழுங்கிறது அப்படியே பகுதியாக தெரியும். அந்த மாதிரி தெரியக்கூடிய அந்த கிரகணத்துக்கு தான் பகுதி நேர சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுது. அந்த ஒரு கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நேற்று நடந்ததை இந்தியாவில் பார்த்துருக்க முடியாது. ஏன்னா நேற்று நடந்த இந்த கிரகணம் இந்தியாவில் பெரும்பாலான பகுதிகளில் தெரியல. ஆனால் உலக நாடுகளில் மற்ற பெரும்பாலான இடங்களில் கிரகணம் நடந்தது தெளிவாக பதிவாயிருக்கு. ஸோ பதிவான அந்த ஒரு வீடியோவை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ கிரகணம் நடந்தது எந்த மாதிரி நடந்திருக்கு, ஸோ பெனுபிரல் சந்திர கிரகணம்னா என்னங்கிறது இதுவரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து கிரகணம் நடந்ததை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. சரி வாங்க இப்போ வீடியோவில் வந்து பார்க்கலாம். என்ன நண்பர்களே, வீடியோவை பார்த்தீங்களா? வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது நிலா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முழுசாக வந்து ரெட் கலரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறம் மாறி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறம் மாறும்போது அது உச்சத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். கரெக்டாக சூரியன், சந்திரன், அதுக்கப்புறம் பூமி இவங்க எல்லாமே ஒரே நேர்கோட்டில் வந்திருக்க பொழுது பூமியுடைய நிழல் வந்து சந்திரனை முழுசாக வந்து மறைச்சிருக்கு. அப்படி மறைக்கும் போது ராகு கேது, அதாவது பாம்பு விழுங்குவது போல இருக்கும். அந்த மாதிரி விழுங்கக்கூடிய அந்த ஒரு தருணத்தில் சந்திரனுடைய முழு ஆற்றலுமே மறைக்கப்படும். ஏன்னா பூமிங்கிறத மறைத்ததுக்கு பின்னாடி சந்திரனுடைய ஒளிக்கதிர்கள் அவ்வளவு சீக்கிரம் பூமிக்கு வராது. ஸோ பூமிக்கு வரக்கூடிய அந்த ஒளிக்கதிர்கள் சந்திரன்ட்ருந்து வர்றது பூமியில் பட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நம்மளுடைய இந்த இடத்துக்கு வந்து சேரும். அந்த மாதிரி ஒளிக்கதிர்கள் வரும்போது குறிப்பிட்ட அந்த நேரம் அந்த சந்திரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறமாறி பகுதி நேரமாக காட்சி தரும். அதுதான் நேற்று தினம் நடந்த பகுதி நேர சந்திர கிரகணம். அந்த ஒரு அதிசய கிரகணத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த கிரகணத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக இதுவரைக்கும் கிரகணத்தை பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவில் கிரகணம் என்னங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ கிரகணத்தை இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த நடந்த கிரகணத்தினால ஒரு சிலருக்கெல்லாம் ரொம்ப ஆபத்து ஏற்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த ஆபத்து யாருக்கு அப்படிங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். அதனால் சந்திர கிரகணத்துடைய ஆபத்தை தெரிஞ்சு மறக்காமல் இனி வரக்கூடிய நாட்கள் சந்திர கிரகணத்தினால் பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு குறிப்பிட்ட சில நாட்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். குறிப்பிட்டு சொல்லுனா ஒரு பர்டிகுலர் ராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த சந்திர கிரகணம் ரொம்ப ஆபத்தை ஏற்படுத்தும். காரணம் என்னென்னா, பெனுபிரல் சந்திர கிரகணமாக நடந்தது தான். இந்தியாவில் இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில பகுதிகளில் தென்பட்டிருக்கு. இருந்தபோதிலும் இந்த கிரக நகர்வுகளில் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு நடந்த இந்த கிரகணத்தினால தாக்கம் ஏற்பட்டிருக்கு. அதுலேயும் குறிப்பாக ஒரு பர்டிகுலர் ராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த சந்திர கிரகணம் மிகவும் எச்சரிக்கையாக ஒரு மாதிரி இருக்குது. அந்த ராசிக்காரங்க யார், அந்த ராசிக்காரங்க எந்த மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன். தயவுசெய்து அந்த ராசிக்காரங்க உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தாள்களை நோட் பண்ணி இனி ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க. மேஷ ராசியில் பிறந்தவங்க, ரிஷப ராசியில் பிறந்தவங்க, கடகராசியில் பிறந்தவங்க, சிம்ம ராசியில் பிறந்தவங்க, மீன ராசியில் பிறந்தவங்க இவங்க எல்லாருமே இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ நடந்த இந்த சந்திர கிரகணத்தில் உங்கள் ராசிகளுக்கு பயங்கரமான விளைவுகள் இனி வரக்கூடிய நாட்கள் இருக்கும். குறிப்பிட்டு ஒரு வாரத்துக்கு இருக்குங்க. ஸோ இந்த ஒரு வார காலம் இனி நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது அவசியம்.
ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் செய்தீங்கன்னா இனி நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு செய்யணும். அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் டக்குன்னு செய்யக்கூடாது. அவசரப்பட்டு ஏதாவது விஷயம் செய்தீங்கன்னா அதில் அதிக மன உளைச்சல் சங்கடங்கள் நீங்கள் சந்திக்கிற மாதிரி வந்துடும். ஸோ மன உளைச்சல் சங்கடங்கள் சந்திக்கிறது கூட ஒரு பக்கம் நாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் நாம் செய்யக்கூடிய விஷயங்களில் சவால்கள் நிறைய ஏற்படும். அந்த மாதிரியான சவால்களை மன உளைச்சலோடு இருக்கும் போது ஏற்றா அந்த சவாலில் வெற்றி பெற முடியுமா சொல்லுங்கள் நீங்களே. கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்கள் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் மிகுந்த எச்சரிக்கையோடு செய்கிறது அவசியம். அதே போல் இந்த சவால்களை எதிர்கொள்கிறதுக்கு எனக்கு சக்தி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களால் முடிஞ்சால் எதிர்கொள்ளலாம். ஆனால் தவறான முடிவுகள் நிறைய நீங்கள் பெற வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பிட்ட அந்த ராசிக்காரங்க நீங்கள் நிறைய பெற வாய்ப்பு இருக்குது. அதனால் இனி வரக்கூடிய நாட்கள் அவசரப்படாமல் இருக்கிறது தான் நல்லது. அதே போல் பொருளாதார நிலையில் கூட மந்தமாகத்தான் உங்கள் சூழ்நிலை இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி பொருளாதாரம் உங்களுக்கு தகுந்தார் போல் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய பணத்தை எல்லாமே கை கொண்டு செலவு பண்ணிடாதீங்க. அப்புறம் செலவு பண்ணிட்டு திரும்ப கஷ்டப்படக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன், பொருளாதார நிலை மந்தமாகத்தான் இருக்குது. இந்த மாதிரியான டைமில் ஜாமீன் கையெழுத்து போடுறது இல்லை யாருக்காவது நீங்கள் வந்து பணம் வாங்கி கொடுக்க முன்னாடி போய் நிற்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை தயவு செய்து செய்யக்கூடாது. அது நீங்கள் செய்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் ஆபத்தில் போய் முடியும். அதனால் ஜாமீன் கையெழுத்து போடுறது இதெல்லாம் வந்து வேண்டவே வேண்டாம். வாகன பயணங்களில் போகும்போது கூட எச்சரிக்கையாகத்தான் இருக்கணும். குறிப்பாக வாகனங்களில் அதிவேகத்தோடு போகிறது, ஸ்டன்ட் பண்ணுறது, இது போல் சேட்டைகளை வந்து இனி வரக்கூடிய நாட்கள் கொஞ்ச நாளைக்கு பண்ணக்கூடாது. மெயினாக உங்கள் உறவினர்களால் உங்களுக்கு குழப்பங்கள் வரலாம். உறவினர்களை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது தான் நல்லது. அதுவும் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய இடையே நிறைய அவங்கள உள்ளே விட்டுறக்கூடாது. அவங்களுடைய லிமிட் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் வந்துடுவாங்க. நீங்களும் உங்களுடைய லிமிட் என்னன்னு அவங்கக்கிட்ட தெரியாமல் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய உறவில் மூன்றாவதாக உறவினர்கள் வந்து நுழைவாங்க. அது இருக்க இருக்க இன்னும் கருத்து வேறுபாடு அதிகரிச்சிடும். அதனால தான் சொல்கிறேன், அந்த மாதிரியான தவறுகளை தயவு செய்து செய்யாதீங்க. உறவுகளுக்குள்ளேயும் குழப்பம் வந்துடும், உங்கள் உறவுகளுக்குள்ளேயும் குழப்பம் வந்துடும். குழப்பம் இல்லாமல் இருக்கணும்னா தள்ளி வைக்கிறது தான் நல்லது. மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொழில் செய்யக்கூடிய பல பேர் இனி வரக்கூடிய நாட்கள் தொழிலில் கூட்டாளிகளை ரொம்ப ரொம்ப அனுசரித்து செல்லுங்க. கூட்டாளிகளை நீங்கள் அனுசரித்து செல்லாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனைகள் நிறைய அதிகமாகிட்டே போகும். ஒரு பக்கம் தொழிலை நடத்த முடியாமையே போயிடும். அதனால் கூட்டாளிகளை அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழிலில் பிரச்சனைகள்லாம் சமாளிக்கணும் அப்படின்னா கூட்டாளிகள் கண்டிப்பாக சப்போர்ட் தேவை. அனுசரித்து செல்லுங்கள், பிரச்சனையை குறைச்சிக்கலாம். அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்துல இனி ரொம்ப ரொம்ப பணி சுமை, இடமாற்றம் இதெல்லாம் அதிக ஏற்படும். இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாத்தையுமே சமாளிக்க அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இனி ரொம்ப ஜாக்கிரதையாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணும். சுபகாரிய தடை நிறைய உருவாகும். அதனால் சுபகாரியத்தை பற்றி இப்போ எதையும் பேச வேண்டாம். மெயினாக வீண் வாக்குவாதங்களை கூட ஒருவருக்கொருவர் ஏற்படுற மாதிரி இருந்ததுன்னா கூட தவிர்த்துக்கணும். அதெல்லாம் இந்த கிரகண டைமில் நீங்கள் பண்ணுறது உத்தமமாக உங்களுக்கு இருக்கும். மெயினாக இனி புதிய முயற்சிகளை இந்த ஒரு வாரம் தவிர்க்கிறது ரொம்ப உத்தமம். பணியிடத்தில் வரக்கூடிய தடைகள், சவால்கள் இதை எல்லாத்தையுமே முறியடிக்க நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய உழைப்பை மட்டும் போட்டுக்கிட்டே இருங்க. கடின உழைப்பு போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஒரு வாரத்துக்குள்ளே எதுவுமே கிடைக்காத பலன் எல்லாமே பின்னாடி வரக்கூடிய நாட்கள் ஓரளவு பலன் கிடைத்துரும். பூர்வீக சொத்துக்களில் எந்த ஒரு விஷயத்தையும் முடிவெடுக்க வேண்டாம். பிரச்சனைகள் நிறைய ஏற்படும். அதனால் எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம். கொடுக்கல் வாங்கலில் கூட எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ புதிய நபர்கள் பண விஷயத்தில் ஏமாற்றம் அடைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ புதிய நபர்கள் பண விஷயத்தில் ஏமாற்றம் அடைய வாய்ப்பு இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் பண விஷயத்தில் புதிய நபர்களால் ஏமாற்றம் அடைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இனி வரக்கூடிய நாட்கள் பண விஷயத்திலையும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மொத்தத்தில் நடந்த இந்த கிரகணத்தில் இனி வரக்கூடிய ஒரு வாரம் இந்த சூத காலம் இருக்குது. ஸோ இந்தியாவில் இந்த கிரகணம் நடந்தது பெரும்பாலும் தெரியாமல் இருந்தாலும் ஒரு சில இடங்களில் தெரிஞ்சதுனால சூத காலம் உண்டு. அந்த சூத காலம் யாருக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அதையும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணேன்.
இந்த வீடியோவை இப்போ பார்த்த அத்தனை பேருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் எப்படி பார்த்து பயனடைங்களோ அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த வீடியோவை வந்து பார்க்கட்டும். சந்திர கிரகணத்தில் பகுதி நேர சந்திர கிரகணம் என்னங்கிறத வீடியோவில் பார்க்கட்டும். கிரகணம் நடந்ததுடைய விஷயங்களையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய தகவல்கள் நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு புதிய தகவலுடன் மீண்டும் வந்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.